சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கி தனது ஆய்வையும் நிகழ்த்தி முடித்த நிலையில் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்ய ஆதித்யா L1 விண்கலத்தை இஸ்ரோ கடந்த செப்டம்பர் 2 விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது. தொடக்கத்தில் பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்த விண்கலத்தின் உயரம் படிப்படியாக 5 முறை உயர்த்தப்பட்டது. கடைசியாக கடந்த செப்டம்பர் 15 அதன் பயணப்பாதை மாற்றியமைக்கப்பட்ட பின்னர் புவிவட்ட பாதையில் இருந்து விலகி சூரியனை நோக்கி பயணத்தை விண்கலம் மேற்கொண்டது. தற்போது தனது இறுதி பகுதியை விண்கலம் நெருங்கியுள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் ஒளி எழுப்பும் ராக்கெட் ஏவப்பட்டதன் 60 நினைவு விழா திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ஆதித்யா விண்கலம் தனது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விண்கலம் சென்றடைய வேண்டிய L1 இறுதி பகுதிக்குள் நுழைவதற்கான இறுதிக்கட்ட உந்துதல் நடவடிக்கை வரும் 2024 ஜனவரி 7 மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளது என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.